குட் ஈவினிங் எவ்ரிபடி, எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு பாதித்த சம்பவங்களை ஏன் மறக்க முடியவில்லை, இதிலிருந்து விடுபடுவது எப்படி, இது இன்றைக்கான டாபிக். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கருத்துக்களை ஷேர் பண்ண விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஒரு சம்பவம் நம்ம பாதிச்சுன்னா அதுக்கு உயிர்ந்து கூட நம்ம தான், அது பாதிப்பு நடந்து அவங்க விமர்சில இருந்து நம்ம வந்து மாட்டிக்காம போயிடுறாரு, தன்னால போயிருது மறந்துடுறான். திரும்ப வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து பாதிச்சிருச்சே நம்மளோட முரண்பட்டு முரண்பட்டு அதுக்கு உயிர் கொடுத்து அதை நம்ம தான் திரும்ப வந்து இந்த குற்ற உணர்வாலையும் திரும்ப திரும்ப அதுக்கு உயிர் கொடுத்து நம்ம ரீவைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை பண்ணாம இருந்தாலே அந்த சம்பவம் நான் மறந்துடுறேன். அது பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான், பட் அது அகத்துல போறாம அப்படியே அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை ஒரு ப்ராக்டிஸான்னு சொல்ல முடியாது, அதை அப்படியே பிரவாகமாக ஒரு அணிச்சு செய்தால் அதை வந்து கற்றுக்கணும். இன்னொன்று என்னென்னா, எந்த சம்பவமே பாதிக்கத்தான் செய்யுங்கிறத உணரணும். அது ஒரு சம்பவம்னா அதில் மகிழ்ச்சியோ அல்லது துன்பமோ இருக்கத்தான் செய்யும், ஏதாவது ஒன்று இருக்கும். மகிழ்ச்சி அடைஞ்சால் நம்ம வந்து அதை சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். துன்பமும் ஒரு விளைவு தான், உணர்ச்சி தான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப பாதிக்காது. அப்படி அது பதிச்சிருச்சுன்னா அதை வந்து அதையும் ஒரு உணர்வாக எடுத்துக்கிட்டு அதையும் வந்து இப்போ கடல் அலை வந்துக்கிட்டே இருக்கு, அலையே இல்லாதப்போ குளிர். சார் இங்கே மியூட் ஆயிட்டீங்க. ஹலோ, அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க. அதையும் ஒரு நிகழ்வாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை கடந்து போக கற்றுக்கணும். அதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறது அப்படியே முதல்ல கால டியூரேஷன் கொஞ்சம் எடுக்கத்தான் செய்யும். பாதிப்பு இருந்தப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராடுவோம். அப்புறம் கொஞ்சம் நாள் கணக்கில் அது வந்து குறைஞ்சி குறைஞ்சி நிமிட கணக்கில் குறைஞ்சி அப்புறம் செகண்ட்களுக்கு அது வந்து நல்லாவே உற்றுட்டாகும். அதை வந்து எடுத்துக்கிறது புரிதல், ரெண்டாவது அந்த பாதித்த சம்பவங்கிறது ஒரு உணர்வு, அது வந்து ஒரு நிகழ்வு, அதை வந்து நம்ம வந்து பாதிக்காமல் இருக்காது பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை வந்து அப்படியே கடந்து போனோம்னா அதுல இருந்து வந்துடலாம். இதுதான் நம்ம நம்ம தான் அதுக்கு உயிர் உண்டாக்கி பாதிப்பை மேலும் அதை வந்து அதுக்கு சாப்பாடு போட்டு அதை வளர்கிறோம். அதை கண்டுக்காம விட்டோம்னாவே ஐயா சொன்ன கண்ணாடியை போய் பார்த்து வேணா பார்க்கணும். சும்மா சும்மா போய் கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டே இருப்போங்கிறத உணர்ந்துக்கணும். அதுதான் சொல்ல நினைச்சேன், அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். வாங்க அடுத்து உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. பாதித்த சம்பவங்களை ஏன் மறக்க முடியவில்லை? Why are we not able to forget some incidents that affect us? How to get over this? இதுதான் இன்றைய கேள்வி. வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம டிஸ்கஷனுக்கு போலாமா? ஓ, பாதித்த சம்பவங்கள் அப்படின்னாலே நமக்கு அது பிடிக்கலைன்னு அர்த்தம். அதுல விருப்பு வெறுப்பு இருக்கிறதுனாலதான் அது வந்து நம்மள பாதிக்குது. எஸ்பெஷலி பாதிச்சிருக்கு அப்படின்னா அதுல வெறுப்பு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். இந்த பாதிப்பு வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது எங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துலயே நம்ம வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ரோட்ல ஒரு லீக்கேஜ் இருக்கு, பைப்பு லீக்கேஜ், ட்ரைனேஜ் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்க அது ஆரம்பிக்கிறது அப்படின்னு தேடு கண்டுபிடிச்சு அங்க அடைச்சாதான் அதனோட லீக்கேஜ் நிற்கும் இல்லையா? அதே மாதிரி மனசுல வந்து எங்க பாதிப்பு இருக்கு, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அந்த இடத்துல வந்து நம்மளால
டேக்கிள் பண்ண முடியும். இப்போ ஏதாவது நம்மளோட விருப்பத்துக்கு எதிராக நடந்தது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு நம்மளோட மனசு பாதிக்கிறது. நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிறோம், அந்த எதிர்பார்ப்புக்கு எதிராக நடந்தாலும் நம்மளுக்கு வந்து அது மனசை பாதிக்கிறது. நடந்தது ஒண்ணு, ஆனா நம்ம எதிர்பார்க்கிறது வேறு. சோ அப்ப என்ன ஆகுது, நிகழ்வு ஒரு பக்கம் இருக்கு, எதிர்பார்ப்பு வேறு பக்கம் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல உராய்வு, அந்த ஃப்ரிக்ஷன் வரிசை, அதுதான் வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட வந்து நம்ம ஒரு ரொம்ப பிடித்தமான பொருள் ஒண்ணு நம்ம வச்சிருக்கோம், அது வந்து நம்ம வந்து தொலைச்சிடுறோம், அது திரும்ப நம்மளால கிடைக்க முடியாது, அது வந்து ரொம்ப ரேரான ஐட்டம். அப்ப என்ன இருக்கு, அது வந்து நம்மள ரொம்ப பாதிக்கிறது, ரொம்ப நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. ஏன் இப்படி நடக்கிறது? கமராஜன் சார், இப்ப வால்யூம் ஓகேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நீங்க ரைஸ் ஹேண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ இப்போ இப்ப நம்ம வந்து நம்ம பிடித்தமான பொருள் ஒன்று தொலைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கிறது, அப்ப நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அது மனசு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. இப்போ சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார், வால்யூம் கம்மியா இருக்கா? கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் விட்டு விட்டு லைட்டா கேக்குறோம், கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, வால்யூம் கம்மியா தான் இருக்கு. இப்ப கேக்குறதா சார்? இப்ப ஓகே, ஓகே, ஃபைன். இப்ப ஓகேயா இருக்கா? ஓகே, தேங்க் யூ. சோ இப்ப வந்து நம்ம திருப்பியும் சார் உங்களை மியூட் பண்ணிடுறேன். இப்ப வந்து நம்ம அதான் பிடிச்ச பொருள் தொலைஞ்சிருதுன்னா அது வந்து நம்ம மனசை பாதிக்கிறது. இப்ப நெருப்பு இருக்கு, அதை வந்து நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கையை வந்து நம்மளுக்கு சுடும். அந்த வலி வந்து பிசிக்கலா நடக்கிறச்சே, அது வந்து ஒரு பிசிக்கல் ட்ரூத். ஸோ அப்ப வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுறது அப்படின்னா அது நம்மளால புரிஞ்சுக்க முடியறது. டீ சுடும் அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான உண்மை, ஸோ அது வந்து பிசிக்கல் ட்ரூத், அது வந்து நம்மளுக்கு தெரியறது. ஆனா ஒரு பொருள் அழிஞ்சிருது அப்படின்னா அது வந்து வெளிப்படையா தெரியாது, ஆனாலும் நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறது. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள், இப்ப ரோட்ல வந்து ஒரு கார் வந்து எரிஞ்சுட்டு இருக்கு, நம்ம அதை பாக்குறோம், சினிமால வர சீன் மாதிரி இருக்கு, நம்ம அதை பாக்குறோம், ஏதோ எங்கேயோ நடக்கிற மாதிரி இருக்கு, நம்மளுக்கு அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுறது இல்லை. அதே கார் வந்து நம்மளோட காரா இருந்தது அப்படின்னா அப்ப அது வந்து நம்மள ரொம்ப அஃபெக்ட் பண்ணறது இல்லையா? கமராஜன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. இல்லமா, பிரேக் ஆகி லைட்டா பிரேக் ஆகி வர சமயத்துல மத்தபடி ஓகே போயிட்டு இருக்கு, ஆனா பிரேக் ஆகுது லைட்டா. ஓகே, நெட் கனெக்ஷன் சரியா இல்ல, பேசுங்க பேசுங்க பாத்துக்கலாம். சரி ஓகே சார், பேசுங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ அதே நம்ம காரா இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளை ரொம்ப பாதிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொருளோட நாம இணைஞ்சுக்கிறோம், நம்ம மனசு பொருளை வந்து நம்மோட பொருளா பார்க்கறது, அது வந்து நம்மோட பொருளா அது மாத்திடுறது, அதனால அதனுடைய இழப்பு நமக்கு ஏற்பட்ட இழப்பா நம்மளுக்கு தோணுது, அதுக்கு ஏற்பட்ட பிரச்சனை நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையா நம்மளுக்கு தோணுது. மனசு சொல்றது இது அழிஞ்சிருக்க கூடாது, இது அழிஞ்சது நான் வந்து விரும்பல அப்படின்னு மனசு சொல்றது. அப்ப மனசு வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறது, எப்படி மனசுதான் இது அழிஞ்சிருது அப்படிங்கறதையும் காட்டுறது, அதே மனசுதான் இது அழிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கறதையும் சொல்றது. சோ அதுக்குள்ளேயே ஒரு சுயன் முரண்பாடு ஏற்படுறது, செல்ஃப் கான்ஃப்ளிக்ட் ஹேப்பன்ஸ். அப்ப என்ன ஆகுது, ஆப்போசிட் சைட்ஸ் கிரியேட் ஆகுது, போராட்டம் ஆரம்பிக்கிறது. இந்த போராட்டம் தான் அந்த உணர்ச்சிகளுக்கு எல்லாம் பலம் கொடுக்குது. ஏன் இந்த போராட்டம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சாதாரணமாவே நம்மளுக்கு வந்து ஒரு இன்ப நிலை, அந்த திருப்தி நிலை, சேஃபா இருக்கிற நிலை, ஒரு ப்ரொடெக்டட் பிளேஸ்ல இருக்கிறது, இந்த மாதிரி இந்த ஒரு நல்ல நிலைகள்ல நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. அதாவது இந்த டிமாண்ட் ஃபார் பிளஷர் இருக்கு நம்மளுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தோம்னா இன்ப நாட்டம் தான் இதுக்கான காரணம். இதே இன்ப நாட்டம் தான் எல்லாத்துக்கும் உந்து சக்தியாவும் இருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த இன்ப நாட்டத்தை நாடுற போக்கு எப்பயுமே நம்மளுக்கு இருக்கு. இன்பமற்ற நிலைய நம்மளால தாங்க முடியல, அந்த இன்பத்திலேயே மயக்கமான நிலையில இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். சோ நம்ம எல்லாத்தையுமே இன்பமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம். இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை.
ஆனா நம்ம இது சாத்தியம்னு நினைச்சிட்டு நம்மள நாமளே கன்வின்ஸ் பண்ணிட்டு அது எப்படியாவது சரி பண்ண முயற்சி பண்றோம். இது சரி பண்றதுங்கிறது இன்பத்தை நடத்துது இல்லைன்னா துன்பத்தை அப்புறப்படுத்துறது. இது ரெண்டு விதத்துல நம்ம அதை சரி பண்ண ட்ரை பண்றோம். சோ இந்த மாதிரி எல்லாத்துல இருந்துமே நம்ம இன்பம் கிடைக்கிறதுக்கு நம்ம பாக்குறோம். அப்ப என்னாருது அங்க போராட்டம் உருவாருது, போராட்ட கலம் வருது. இப்ப ஈவன் நம்ம வந்து இந்த ஞானத்தை தேடி இந்த லிபரேஷனை தேடி இதெல்லாம் கூட அது ஒரு இன்ப நாட்டம் தான். சோ இது எல்லாத்துக்கான ரூட் காஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்ப நாட்டம். சோ அப்ப நம்ம இன்ப நாட்டத்துக்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இந்த இன்ப நாட்டம் தான் பிரச்சனைக்குரிய அம்சம் அப்படின்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப அங்க ஒரு சமன்பாடு ஏற்படுறது. எதிரி இருந்தா அங்க டியூவாலிட்டி இருக்கும். அங்க எதிரியே இல்ல அப்படின்னா அப்போ அங்க டியூவாலிட்டி இல்ல. இப்போ நம்ம இந்த தாட்ஸ் இமோஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம், எண்ணங்கள் உணர்ச்சிகள் இதெல்லாம் வருது போறது. இதை நம்ம வந்து ரினியூ பண்ணறச்சேதான் அது நம்மளுடைய தங்குறது, ரீட்டைன் ஆயிடுறது. அதோட நம்ம அது போராடுறச்சே என்னாருது அது இன்னும் பலம் பெற்று அது மறுபடியும் ரினியூ ஆகி மறுபடியும் ரீட்டைன் ஆகுது. ஸோ இது அப்படியே ஒரு விஷய சர்க்கிளா கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் உட்காந்து ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு அக்கௌண்டிங் பார்த்துட்டு இருக்கோம், வீட்டு கணக்கு ஏதோ பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோமே. சடனா வந்து ஒரு தாட் ஒன்று வருது, நாளைக்கு நம்ம இத்தனை நேரத்துக்கு வெளியில போகணும் அப்படிங்கிற தாட் வருது. ஸோ அப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு நம்ம அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடறோம், பிளான் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்புறம் தான் தோணுறது ஐயோ நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோமே இப்போ இதை நம்ம அட்டன் பண்ணணுமே அப்படிங்கிறது ஞாபகம் வருது. அப்போ அப்புறமா சரி இதை பார்க்கலாம் அப்படிங்கிறச்சு இல்லை நாளைக்கு வந்து பிளான் பண்ணுறது முக்கியம் தானே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், வில்ஃபுல்லாவே நாளைக்கு என்ன பண்ணணுமோ எங்க போகணுமோ அதை பத்தி நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல அந்த தாட் வந்தது அன்கான்சியஸா நம்மளுக்கு தாட் வந்தது. இப்போ நம்ம கான்சியஸாவே அது முடிவு செஞ்சு அதை நம்ம திங்க் பண்றோம். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பத்தின ஒரு தாட் அன்கான்சியஸா நம்மளுக்கு வரும், அந்த வர தாட் அதுவாவே நேச்சுரலா போயிடும். ஆனா நம்ம கான்சியஸா இன்வால்வ் பண்ணச்சே என்ன ஆகுது அப்படின்னா அது பலம் பெறுறது. அப்போ அது அங்கேயே தங்குறது, ரீட்டைன் ஆகுது. அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது தானா போயிடும். இந்த கான்சியஸா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் அந்த ரீட்டைன் ஆகி நம்மளோட தங்கறதுக்கான காரணமே. நம்ம மனசு வந்து அது அது போக்குலதான் செயல்பட்டு இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு அது செயல்படணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இப்போ மனசுதான் மனசுகிட்டயே எதிர்பார்க்கறது, டிமாண்டு மனசு வந்து மனசுகிட்டயே வைக்கிறது. சோ அப்ப மனசு வந்து ரெண்டாருது, நம்ம மனசே நம்மளுடைய நேச்சரை எதிர்த்து போராடுறது. அப்ப இந்த போராட போராட போராடுற தன்மை தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த போராடும் தன்மை தான் ப்ராப்ளத்துக்கு காரணம். இந்த மனசுதான் எல்லா பிரச்சனைக்கு காரணம்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா இந்த மனசை வச்சுதான் எல்லா காரியத்தையும் நம்ம பண்ண வேண்டி இருக்கு. அப்போ நம்ம மனச அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த மனசு கையிலேயே பொறுப்பையும் சம்டைம்ஸ் கொடுத்துடுறோம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்த வந்து ஒரு வீட்டுல போய் திருடுறோம், திருடிட்டு பொருள் எடுத்துட்டு போச்சேன்னா அந்த வீட்டுக்காரர் கவனிக்கிறார், அவன் எடுத்துட்டு ஓடுறான். ஓடுறாய் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவனை துரத்தின்றே போறான். கொஞ்சம் தூரம் போன அப்புறமா அவனுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் துரத்துறாங்கிறது தெரியறது. அப்ப அவன் என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்றான், அவனும் வந்து திருடின பிடி திருடின பிடின்னு கத்தின்றே போக ஆரம்பிச்சிடுறான். அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்றோம், யாரு கல்பிரட்டோ அவங்க கிட்டயே பொறுப்பை கொடுக்கற மாதிரி ஆயிடுறது. இப்ப நம்ம ஒரு கம்பெனில நம்ம வந்து ஒரு பாஸா இருக்கோம்னு வச்சுக்கோமே, அங்க ஒரு மேனேஜர் இருக்கு, அந்த மேனேஜர் அந்த கம்பெனில ஏதோ ஃப்ராடு பண்ணிடுறாரு. ஆனா நம்ம வந்து அந்த மேனேஜரையே கூப்பிட்டு இந்தாப்பா என்ன ஃப்ராடு நடந்திருக்கோ அதை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார், என்ன ரீசன் நடக்கிறது, எதனால லாஸ் ஆச்சுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னா, அவர் ஏதோ அக்கௌண்ட் எல்லாம் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இல்ல இன்கம் வந்து கம்மியா இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியா இருக்கு, அதனாலதான் லாஸ். அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொல்லிடுவார். இப்போ இதே மாதிரிதான் நம்ம அறிவு அந்த தீஃபை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அது ஓடுறது, அந்த அறிவு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. இதுக்கு என்ன சொல்யூஷன், ப்ராப்ளம் மனசுல இருக்கு,
அப்ப தீர்வும் மனசுதான் எடுக்கணும். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இங்க முயற்சி தான் ப்ராப்ளம், அதுதான் நம்மள சிறப்படுத்துறது. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப நம்ம ரியலைஸ் பண்ணணும். என்ன ரியலைஸ் பண்ணணும்? இங்க நம்மளுக்கு பண்ணறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த அறிவோட தப்பான மோட்டிவ்ஸ நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவு தான் இங்க ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த அறிவு வந்து தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கீழே போட்டுருது அப்படின்னா அப்போ இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மேனேஜர், அறிவுங்கிற மேனேஜர் அதுக்கு ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணத்தான் தெரியும், அதுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியாது. அது ப்ராப்ளத்தை காம்ப்ளிகேட் தான் பண்ணணும். அதனோட இன்டென்ஷன் கரெக்டு, எப்படியாவது சரி பண்ணணுங்கிறது, ஆனால் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்காது. ஸோ அது தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கீழே போட்டுடணும். ப்ராப்ளம் எப்படி அன்கான்சியஸா வருது, அது கான்சியஸா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாறினப்புறம் அதுவா தானா போயிடுறது. அது போகச்சேதான் நம்மளுக்கு அது தெரியுது. ஆனா நம்ம அதனோட போராடுறச்சே அது மறுபடியும் ரினியூ ஆயிடுறது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரெயின் பிடிக்க ஒரு ஸ்டேஷனுக்கு போறோம். அங்க போய் பார்த்தா ட்ரெயின் போயிடுறது. ஆனா போன ட்ரெயினுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கு. இது அவசியமா? இது அவசியம் இல்லை. இப்ப இதே மாதிரி நம்ம இந்த தாட்ஸ், இமோஷன்ஸ், எண்ணங்கள், உணர்ச்சிகள் இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, வெளி உலகத்துல என்ன நடக்கிறதோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் வருது. இப்ப யாராவது நம்மளை திட்டின்டா அப்படின்னா நம்மளுக்கு கோபம் வருது. இது ஒரு நேச்சுரல் ரியாக்ஷன். நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, இந்த ரியாக்ஷன் நேச்சுரலாவே நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம அவர்கிட்ட திருப்பி மறுபடியும் நம்ம திருப்பி கோச்சென்று கத்தினோம் அப்படின்னா அது வந்து கவுண்டர் ஆக்ஷன். ரியாக்ஷன்ங்கிறது வேற, கவுண்டர் ஆக்ஷன்ங்கிறது வேற. இந்த கவுண்டர் ஆக்ஷன்ங்கிறது நம்ம கையில இருக்கு, நம்ம தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு எடுத்துக்கணும். ஆனா ரியாக்ஷன்ங்கிறது நம்ம கையில இல்லை, அதுக்கு நாம ரெஸ்பான்சிபிள் இல்லை. பட் கவுண்டர் ஆக்ஷனுக்கு நாம ரெஸ்பான்சிபிள். இப்ப இந்த ரியாக்ஷன் வந்ததை பிடிக்கிறது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, ரியாக்ஷன் வந்தது, எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறது கூட ஒரு கவுண்டர் ஆக்ஷன் தான். நம்ம இந்த ரியாக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அது பலம் பெற்று அது கவுண்டர் ஆக்ஷனா மாறுறது. இல்லைனா தண்ணியில ஒரு கோடு போட்டா எப்படி அந்த க்ஷணமும் மறைஞ்சிடுறதோ அதே மாதிரி எல்லா ரியாக்ஷனும் வந்து உடனே போறது தான். இப்போ நம்ம அதான் இதுதான் வந்து நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், பிசிக்கல் ஆஸ்பெக்ட், அகம்புறம் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்ப சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க நம்மளுக்கு வேலை இல்லை. பிசிக்கல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க நம்மளுக்கு வேலை இருக்கு. இந்த சைக்கலாஜிக்கல்லா நம்மளுக்கு அது என்ன கொடுக்கும்? வருத்தத்தை கொடுக்கும், டென்ஷனை கொடுக்கும், அதெல்லாமும் கொடுக்கும். ஆனா நம்ம பிசிக்கலா நம்ம என்ன பண்ணணும்? சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணுறது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல தாட்ஸ், இமோஷன்ஸ் இதெல்லாம் வரும், ஆனா நம்மளுக்கு அங்க வேலை இல்லை. செகண்ட் பார்ட்ல ஒரே வேலை எக்ஸிக்யூஷன் மட்டும்தான். என்ன நம்ம பண்ணணுமோ வெளியில புறத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸிக்யூட் பண்ற ஒரே வேலை தான் இந்த செகண்ட் பார்ட்டுக்கு இருக்கு. ஆனா மனசை அமைதியா வச்சுக்கணும், அதுக்கு இந்த யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி ஸ்டாண்ட் ஸ்டில்லா வச்சுக்கணும் அப்படின்னு அதுக்கு நம்ம பயிற்சி செய்யணுமா அப்படின்னு பார்த்தா அவசியம் இல்லை. நம்மளோட மைண்டை டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சைக்கலாஜிக்கலா நம்மளுக்கு வேலை இல்லை, புறத்துல மட்டும்தான், பிசிக்கல் வேர்ல்ட்ல தான் நம்மளுக்கு வேலை இருக்கு. ஆனா புறத்துல வேலை எப்படி செய்யறோம்? அந்த மனசை வச்சுதான் செய்யறோம். மனசே மனசை சரி பண்ற வேலை தான் தேவையில்லைன்னு நம்ம சொல்றோம். மனசை புறத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், மனசை அகத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இப்ப நம்ம பாதிப்பு பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம பாதிப்புங்கிறது அங்க வந்து அக இயலாமை அப்படிங்கறது அந்த புரிதல் இருந்தது அப்படின்னா அதுதான் அந்த பாதிப்புக்கு மருந்து. இதுல ஒரு சீக்ரெட் என்னன்னா, இந்த மன விடுதலைங்கிறது அது இயற்கையானதுதான். இப்ப பொம்மை வந்து ஒரு கீயை கொடுத்தோம் அப்படின்னா அது டான்ஸ் ஆடும். ஆனா அந்த கீயோட எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் தான் அது டான்ஸ் ஆடும்.
அதே மாதிரிதான் நம்ம இந்த செய்யற பயிற்சி முயற்சிகள் எல்லாமே. நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடுதலை தான் நிரந்தர தீர்வு. அந்த விடுதலை இயற்கையானது தான். இது புரிஞ்சிருத்துனா போறோம், அங்க நம்ம செயல்படுத்த ஒன்றுமே இல்லை. இது இயற்கை தான் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு சண்டை போறதை நிறுத்தினாலே போறோம். இப்போ இந்த மனசை பொறுத்த வரைக்கும் இந்த விருப்பு வெறுப்பு தான் டீல்னு பார்த்தோம். இந்த டீல் தான் அது ரீடெயின் பண்றதுக்கான காரணம் கூட. நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அது நீடிக்க போறது கிடையாது, அது தானாவே போயிடும். அது ஃப்ளோல தான் இருக்கும், அது பிரவாகத்துல தான் இருக்கும். இப்போ ஒரு பாலை உருட்டி போட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச தூரம் ஓடி போய் அது தானா நின்றுடுறது. ஆனா அதை நான் சரி பண்றேன் அப்படின்னு நம்ம அதை தட்டி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது சரியாகாது. அதே மாதிரி மனசு தானாவே அது நின்றுடும். நான் அதை செட்ரேட் பண்றேன் அப்படின்னு நம்ம போய் அதுல கைய வச்சாதான் அங்க பிரச்சனையே வருது. இந்த பாதிப்புங்கிற வார்த்தையிலேயே என்ன தெரியுது அப்படின்னா நாம அது மேல ஒரு வெறுப்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அது கண்டிப்பா ரீடெயின் ஆகும். நம்மள அறியாமலே நம்ம அறிவு அதோட இன்வால்வ் ஆகி அதோட இணைஞ்சுக்கிறது. ஏன் இப்படி இருக்கு, இது மாதிரி நடக்க கூடாது இல்லையா அப்படின்னு நம்ம மனசுல நம்மளே யோசிக்கிறோம். இந்த முரண்பாடு ஏற்படுறதுனாலதான் அது தொடர்ந்து நீடிக்கிறது. நாம அறியாம அறிவு போராடினா அதுவும் ஓகேன்னு எடுத்துக்கணும். அறிஞ்சு போராடினா அப்போ நம்மளுக்கு புரிதல், அப்பதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இல்ல இது நம்ம புரிஞ்சு போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு வேண்டாம் அப்படிங்கறத கீழே போட்டுடணும். நம்ம அது அறிஞ்ச நிலையில வரப்போ நாம விட்டுடணும். அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அதை விட்டுடணும். இப்படி தொடர்ச்சியா நம்ம விடும்போது அது குறுகிய காலத்திலேயே அது மறைஞ்சு போயிடும். நாம அறியாம போராடினா அது நீடிச்சுதான் இருக்கும். அதுக்கு நாம பொறுப்பு எடுத்துக்க தேவையில்லை. அது நீடிக்க கூடாதுன்னு கூட சொல்ல வேண்டாம். அதுவும் இருந்தா இருந்துட்டு போகட்டும்னு விட்டுடணும். அந்த மாதிரி விடும்போதுதான் நம்மளோட பந்தம் இல்லாம நம்ம இருக்க முடியும். பந்தம் இல்லாம இருக்கும்போது அதுவும் நாளடைவுல மறைஞ்சு போயிடும். இப்போ திருக்குறள் ஒண்ணு இருக்கு, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த வேண்டுதல் வேண்டாமைனா என்ன, விருப்பு வெறுப்பு, கிரேவிங் அண்ட் அவர்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் பாதிப்பை உண்டாக்குறது. வேண்டாம் அப்படின்னு நம்ம பாதிப்பை நினைக்கிறோம். அந்த வேண்டான்னு நினைக்கிறதும் ஒரு வெறுப்புனாலதான், இந்த பாதிப்பையே வேண்டாம்னு நினைக்கிறதும் ஒரு வெறுப்புனாலதான். சோ இது ரெண்டுமே இல்லாம இருக்கணும்னா எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறது தான் ஒரே வழி. விடுதலை மட்டும்தான் இதுக்கு ஒரே வழி. இருந்தா இருந்துட்டு போட்டோம்னு விடுதலை தான் இதற்கு தீர்வு. நம்ம பாதிப்பு எங்க, நம்ம வெறுப்பு காட்டுற இடத்துலதான் பாதிப்பு நம்மளுக்கு வருது. அங்க நம்ம முரண்படுறோம் அப்படின்னு நம்ம அர்த்தம். அதனாலதான் அது வந்து நம்மளுக்கு நீடிக்கிறது. அறியாம முரண்பட்டோம்னா ஓகே, அறிஞ்சு முரண்பட தேவையில்லை. இத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம அறியாம முரண்பட்டு அறியாம போராடிட்டோம்னா பரவாயில்ல, நம்ம அறிஞ்சு அதை நம்ம போராட வேண்டாம். இப்ப இன்ப நாட்டம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ இந்த இன்ப நாட்டம் இருக்கிறது ஒரு இன்ப நாட்டம், இன்ப நாட்டம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறதும் அதுவும் ஒரு இன்ப நாட்டம் தான். சோ எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சும்மா இருக்கிறச்சே நமக்கு அங்க வேலை இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறச்சே, இருந்தா என்ன அது இல்லைன்னா என்ன அப்படின்னு இருக்கிறச்சே அத நம்ம கண்டுக்காம விடுறச்சே அப்போ அது நிற்க போது இல்லை, அது தானா ஃப்ளோல போயிடும். இப்போ பாதிப்பு நீடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு காரணம் பார்த்தோம். இன்னொரு காரணமும் இருக்கு. சம்டைம்ஸ் பாதிப்பு போகாம இருக்குன்னு பார்த்தோம்னா ஏன், அது சம்பந்தமா வெளியில நம்மளுக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா அப்போ அந்த பாதிப்பு நீடிக்கும். வெளியில ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை சால்வ் ஆகலை அப்படின்னா அப்பயும் அது வந்து பாதிப்பு நீடிக்கும். பிரச்சனை நீடிச்சிட்டு இருந்தே இருந்ததுன்னா பாதிப்பும் நீடிச்சுருக்கும்.
நம்ம அப்படி இருந்தாதான் அது சம்பந்தமா நம்மளுக்கு வெளியில என்ன வேலை இருக்கோ அதை நாம செய்வோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு உடல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ ஏதோ ஒரு டிசீஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ அது இருந்தாதான் அதை சரி பண்ணுறதுக்கான வேலைய நாம செய்வோம். சோ புற தேவைக்காகவும் இது நீடிக்கிறது. சோ இந்த மெயின் ரெண்டு காரணத்தினால பாதிப்பு நீடிக்கிறது. சோ இது வந்து நம்ம எப்படி இருந்தாலும் ஓகே, விடுதலை தான் இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இன்னொரு கேள்வி வரலாம், சின்ன பாதிப்பு எல்லாம் இருந்தா ஓகே, ரொம்ப பெரிய பாதிப்பு எல்லாம் இருந்தா அப்பையும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல்ப் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய பலூன் ஃபுல்லா நம்ம காத்து அடைச்சு வச்சிருக்கோம். அப்ப வந்து நம்ம ஒரு சின்ன ட்ரிக், ஒரு சின்ன ஒரு ஓட்டை ஊசினால ஒரு சின்னதா குத்தினாலே அது வந்து காலி ஆயிடுறது இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கும், எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இந்த விடுதலை இருக்கு, அப்படி ஆல்ரெடி இருக்கு, அது இயற்கையா நடந்துதா இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம இந்த பாதிப்பு எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு விட்டுட்டு அதோட போராடாம இருந்தோம் அப்படின்னா அப்போ நம்ம நிம்மதியா இருக்கலாம். சோ அப்ப பாதிப்பு நீடிக்காது, அது தானாவே கொஞ்ச நாள்ல நாளடைவில் அது போயிடும். சோ இதுதான் இன்றைய டாபிக்கான பாயிண்ட்ஸ் ஆர் டிஸ்கஷன். ஸோ இது சம்பந்தமா நீங்க கேள்விகள் கேட்க விரும்பினாலும், இல்லை வேற எது சம்பந்தமா கேள்விகள் கேட்க விரும்பினாலும் ரெய்ஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம். இல்லை இந்த இது சம்பந்தமா ஒரு சின்ன கதை ஞாபகம் வச்சு சொல்லலாம், எல்லாருக்கும் பயன்படுமே நினைச்சேன். ஒரு குருவும் ஒரு சிஷியரும் ஒரு ஆற்றை கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு அங்கே வந்து ஒரு இளம் பெண் என்னைய ஆற்றுக்கு அங்கிட்டு கொண்டு விடானே எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு பயந்துட்டு நிற்குது. அதுக்கு என்னமா என் தோளில் ஏறிக்கேன்னு குரு சொல்றாரு. அந்த பெண்ணையும் அவர் தோளில் சுமந்து இந்த அக்கறையில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சிஷியனுக்கு ஒரே கோபம், என்னடா குருவாக இருக்கவர் இப்படி பண்ணுறாரு, நியாயம் இல்லாமல் பண்ணுறாருன்னு. அவர் குரு அவருடைய வேலையை பார்த்துட்டு கேஷுவலாக பேசிக்கிட்டே வர்றப்ப திடீர்னு சிஷியன் கேட்குறாரு, ஏன் குரு எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் இப்படி பண்ணலாமா, என்னப்பா பண்ணேன் என்ன, இந்த மாதிரி அந்த பெண்ணை உங்கள் தோளில் சுமந்து கொண்டா இந்த கரையில் இறக்கி விட்டு வந்தீங்களே, அது நியாயமா? உங்களுக்கு இருக்க அந்த குருங்கிற ஸ்தானம் இருக்கு, அது நியாயமா? இல்லப்பா, நான் அவளை இறக்கி விட்டு ரொம்ப நாளாக ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, நீ இங்கிட்ட 3-4 கிலோமீட்டர் நீ தான் சம்மந்துக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு ஒரு கதை படித்தேன். அந்த மாதிரி நம்ம தேவையில்லாததையும் சுமக்கிறோம், தேவையில்லாத வீட்டையும் சுமக்கிறோம். நம்ம வீட்டு மட்டும் இல்லாமல் மற்ற வீட்டையும் சுமக்கிறோம் தேவையில்லாமல். அதனால தான் நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படுது. உடனே அதை வந்து இறக்கி விட்டுட்டு அவர் ஒரு ஹெல்ப்பாக பண்ணி அவருடைய வேலை முடிச்சுட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஆனால் அவர் செஞ்ச வேலையில் இவருக்கு மனப்பாதிப்பாகி குருவை பற்றியே தப்பாக நினச்சிக்கிட்டு அவர் 4-5 கிலோமீட்டர் போராடி மனசை கொண்டுக்கிட்டு வர்றாரு. அவர் நான் அங்கேயே இறக்கி விட்டப்பா, நீ தான் இப்போ அவளை சுமந்துக்கிட்டு வர்ற 4-5 கிலோமீட்டரு அப்படின்னு சொன்ன ஒரு கதை. அதே மாதிரி தான் நம்ம தேவையில்லாதையும் நம்ம வந்து விட்டுற பழகணும், தேவையில்லாதவள்கிட்ட பிரச்சனையும் நம்ம விட்டுற போகலாமல், அதுவும் தேவையில்லாமல் அதை வந்து அவங்க இப்படி பண்ணிக்கப்படா இப்படி பண்ணிக்கப்படான்லாம் பேசிட்டு நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாமல் அதை போராடி 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 தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்படி போகுது. ஐயா சொல்கிறாங்க, நல்லா தெளிவாக சொல்கிறாங்க, நல்லா அருமையான மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துருக்கு எனக்கெல்லாம். அதனால் வந்து அது வந்து ஏன்னா இதில் வந்து நம்ம கேள்வி கேட்க யோசிக்கப்படாது. சத்சங்கத்தில் கேள்வி தப்போ ரைட்டோ கேள்வி கேட்டு அதில் வந்து கொஞ்சம் தெளிவாக ஆகத்தான் நம்மளுடைய அந்த டியூரேஷன் குறைஞ்சி நம்மளுடைய கிளாரிட்டியும் நல்லா கிடைக்கிதுங்கிறது எங்கிறது. அதனால இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஆங்கிளையும் சொல்கிறோம். இப்போ ஒரு சென்னையிலேருந்து திருச்சிக்கு போனால் எத்தனை வழி இருக்கோ அத்தனை வழியிலையும் கூட்டி வரோம். ட்ரெயினில் கூட்டி வரோம், சைக்கிளில் கூட்டி வரோம், பஸ்ஸில் கூட்டி வரோம், பிளெயினில் கூட்டி வரோம், விருத்தாஜம் வழியாக போகிறோம், எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வழியெல்லாம் இருக்கோ அத்தனை வழியும் காட்டுறோம். ஆனால் ஏன் வந்து திருச்சி போய் சேர்றதாங்கிறத புரிஞ்சுக்கணும், அதில் என்னென்ன இடர்பாடு வருதுங்கிறதையும் சொல்கிறோம்.
அப்ப வந்து நான் இதை வந்து நல்லா ஃப்ரீயா பேசி எல்லாரும் இதை வந்து அவங்க குழந்தைகளுக்கும் அவங்க உறவுகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தோம்னா இன்னும் உலகமும் நல்லா இருக்கும், மன அமைதியாகவும் வாழும், வாழ்க்கை ரொம்ப அமுகமா சூப்பரும் சூப்பரா போயிட்டு இருக்குங்கிறத என் கருத்துமா. என்னென்ன ஆங்கிள் எப்படி எப்படி எல்லாம் நம்ம சொல்ல முடியுமோ அத்தனை ஆங்கிள் சொல்றோம். எதுக்கு சொல்றோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரயாணம் சைக்கிள் பிரயாணம் பிடிக்கும், ஒருத்தருக்கு பஸ் பிரயாணம் பிடிக்கும், ஒருத்தருக்கு நடைப்பயிற்சி பிடிக்கும், ஒருத்தர் பிளேன்ல போறோம், இந்த மாதிரி எத்தனையோ விதங்கள்ல இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடத்துல நின்று சாப்பிட்றது பிடிக்கும், அது நிறைய அதுக்குள்ள ப்ராக்டிக்கலான சிரமங்களையும் சொல்லி நம்ம அதுக்கான தீர்வுகளையும் சொல்லிக்கிட்டே வர்றோம். அதனால சத்சங்கத்துல ஃப்ரீயா பேசணும், நினைக்கிறத கேட்கணும், தப்போ ரைட்டோ கேட்டு போடணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸ் வரும். அப்போ வந்து கேள்வி கேட்டோம்னா இன்னையோட நம்மளுடைய நம்ம வந்து கொண்டிருக்க அந்த தாழ்வு மனப்பான்மையும் முட்டாள்தனமா போயிடும். கேட்காட்டி வாழ்நாள் பூரா அந்த தாழ்வு மனப்பான்மை முட்டாள்தனத்தோடய வாழ்வோம். அதனால கேட்கறதுல ஒன்றும் தவறு இல்லை, ஃப்ரீயா கேளுங்க எல்லாரும். கேட்டு ஐயாவுடைய அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதை சொல்லிக்க விரும்புறேம்மா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். சரவணன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்ப வந்து இப்போ அகத்துல வந்து செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, புறத்துல வந்து நம்ம செய்யறோம், செயல் செய்யறோம். இப்ப வந்து புறத்துல செய்யும் போது அது வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா வந்து அகம் வந்து பாதிக்கல, ஆனா வந்து அது ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த அகத்துல வந்து ஒரு பாதிப்பு உண்டாகுது. இது என்ன, இது எப்படி, இது மாதிரி சரி பண்றது? நம்ம அகத்துல பாதிப்பு உண்டாக கூடாதுன்னே நம்ம சொல்லலையே. அகத்துல பாதிப்பு வரும், வெளியில என்ன இருக்கோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் காமிக்கும். வெளியில பிளஸ்ஸா இருந்ததுன்னா உள்ள பிளஸ்ஸா வரலாம், வெளியில நெகட்டிவா இருந்ததுன்னா உள்ளயும் நெகட்டிவா வரலாம். நம்ம அட்டன் பண்ண வேண்டியது உள்ள இல்ல, வெளியிலதான் நம்ம அட்டன் பண்ணணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி வெளியில ஒரு வேலை புறத்துல பண்றீங்க, அது சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு அப்படின்னா உள்ள நம்மளுக்கு நல்லா இருக்கும். சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள நம்மளுக்கு வருத்தம் இருக்கும். அப்போ ஏன் வருத்தப்பட்டோம் அப்படின்னு நம்ம அகத்தை நோக்கி நம்ம பார்க்க தேவையில்லை. புறத்துல நம்ம இது இன்னும் எப்படி பெட்டரா செய்யலாம், இது எதனால நம்மளுக்கு இங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகல, ஏன் ஃபெயிலியர் ஆகுச்சு அப்படின்னு புறத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதுக்கு நீங்க 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அங்க எது சரியா பண்ணோம் எது தவறு அப்படிங்கறத அங்க பார்த்து பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்ட். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி வருத்தம் வரைச்சு எனக்கு எப்படி வருத்தம் வரலாம், எனக்கு தான் இதெல்லாம் புரிஞ்சிருத்தே, அப்ப எனக்கு வருத்தம் வரக்கூடாது இல்லையான்னு திருப்பி உள்ள பாக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். உள்ள கரெக்டா என்ன வெளியில நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி அது அப்படித்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது அதனோட வேலையே அது செய்யறது. கண்ணாடி எப்படி முன்னாடி எது இருந்தாலும் பிரதிபலிக்குமோ அதே மாதிரி புறத்துல என்ன இருந்தாலும் அது பிரதிபலிக்கிறது தான் இந்த மனசோட வேலை. அதனால நம்ம ஃபோக்கஸ் உள்ள பார்க்காம வெளியில அந்த வேலையே ஃபெயில் ஆச்சு, அதை நம்ம இன்னும் எப்படி நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம், அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இல்லம்மா, அதான் திருப்பி தானே இப்ப நம்ம புறத்தை சரி பண்ண போய் அகத்துல வந்து ஒரு இதை மச்சிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு திருப்பி அந்த ரைஸ் ஆகுது. எஸ், சிக்கிக்கலாம். சிக்கிங்கிறது எதுக்கு, நீங்க அந்த புறத்தை திருப்பி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அது நம்ம என்ன அதுல என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, வேர் வி வென்ட் ராங் அதை பார்த்து ரெக்டிஃபை பண்றது. இந்த சிக்கல் இருந்தாதான், அந்த வலி இருந்தாதான் நீங்க புறத்தை ரெக்டிஃபை பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு அகத்துல வலியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெயிலியர் ஆனாலும் உங்களுக்கு வலியே இல்லை அப்படின்னா அப்ப புறத்துல நம்ம இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் ஏதாவது இருக்கா? அந்த நெகட்டிவ் அது வரது எல்லாமே நம்மளுக்கு வெளியில புறத்துல ஒரு தூண்டுகோலா இருக்கிறதுக்கு தான் வருது. சோ அதை நம்ம அந்த அளவுக்கு எடுத்துட்டு அதை வச்சுட்டு நம்ம எப்படி இதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாங்கிறதுலதான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர ஏன் வலி வந்ததுன்னு நம்ம பார்க்க தேவையில்லை. அது வரதே ஹெல்ப் பண்ணதான் வருது நம்மளுக்கு. ஐ எம் கீதா ராஜ்குமார். கீதா ராஜ்குமார், நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணுமா? கேள்வி கேட்கணும்னா ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு அது தெரியலன்னா மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேம்மா.
அடுத்து கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கம்பராஜன் சார் சொன்ன மாதிரி இது ஒரு ஓபன் ஃபோரம், உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எஸ் ராஜரேகா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ அம் குட். ஹவ் ஆர் யூ? யா ஃபைன், தேங்க் யூ. எனக்கு டவுட்ஸ் இல்ல, டவுட்ஸ் வந்து ஆக்சுவலி அடுத்து ஒரு தாட் வந்த உடனே அடுத்த தாட்லயே அதுக்கு ஆன்சரும் ஃபீல் பண்ண முடியுது. என்னோட புரிதல் சரியான்னு மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இப்போ நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஓகே பெயின் உள்ள வெளியே பிரிக்கிறோம், உள்ள வெளியில நடக்கிற வேலைகள் பண்றோம், உள்ள வந்து எமோஷன்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது வலிக்குது, அந்த பெயின் இருக்கும்போது அன்பேரபிளா இருக்கு. இந்த புரிதல் தெரிஞ்ச உடனே எனக்கு வலிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, ஆக்சுவலி அந்த புரிதல் வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக இருக்கு. ஐ மீன் நம்ம வெளியில இன்னும் பெட்டரா பண்றதுக்காக இட் கீப்ஸ் கமிங், திரும்பியும் அந்த வலி இருந்துட்டே இருக்கு. அந்த வலியவும் நம்ம ஓகே இதோ ஒரு இமோஷன் எடுத்துக்கணும், அதுதான் பிரபாகம். சோ இப்போ வந்து இப்போ கரண்டா நான் வந்து ஒரு சின்ன டிசிஷன் எடுக்கிறேன், நான் பார்ட் டைம் தான் ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு ஃபுல் டைம் போகணும்னு இருக்கு மைண்ட்ல, பட் எனக்கு சமயம் அமையல, அதுக்குண்டான வேலையை வெளியில பண்றேன். பட் உள்ள வந்து அது முன்னாடி போராட்டமா இருந்துச்சு, இது பண்ணிக்கலாமோ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன், அது மிஸ் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து கம்ப்ளீட்டா அதை விட்டுட்டேன். ஓகே இப்போ ஃபைன் இருக்கிற வரைக்கும் வரைக்கும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இது சரிதானா, இது கரெக்டா, அண்ட் எனக்கே நல்லா ஃபீல் பண்ண முடியுது, ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன், இதுதான் கரெக்டுங்களா? எஸ் வெளியில புறத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப அடுத்த வேலைக்கு இல்ல பார்ட் டைமோ இல்ல ஃபுல் டைமோ வாட் எவர் அதுக்கு என்னென்ன நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் நீங்க எடுக்கலாம். அகத்தை பொறுத்த வரைக்கும் அதே நீங்க சொல்ற மாதிரி திருப்பி இது இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்லாம் வந்தது அப்படின்னாலும் அதுவும் ஒரு உந்து சக்தி தான், ஒரு தூண்டுகோல், அது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ காமிக்கும். அதை நீங்க சூஸ் பண்ணி அறிவை வச்சு சூஸ் பண்ணி வெளியில பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கிறது, அந்த அளவுல நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் வலி வந்ததுங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன்னா அது நேச்சுரல், அது வலிக்கும், அது அப்படிதான் வலிக்கும். இப்ப நம்ம உடம்புல நம்ம கிள்ளினோம் அப்படின்னா வலிக்கிறது, ஏன் வலிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? அது அதனோட டியூட்டியே அது பண்றது. அடிப்பட்டது அப்படின்னா ஒரு கையில குத்திட்டோம் அப்படின்னா அப்ப வலிக்க முடியும். அதே மாதிரி அந்த வலிங்கிறது நேச்சுரல் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வலியை எடுத்து போராடணும். கையிலேயே குத்திட்டோம் அப்படின்னா ரத்தம் வருது அப்படின்னா அது நேச்சுரல் தான் இருக்கும். ஏன் ரத்தம் வருது, ரத்தம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னு போராடமா ரத்தம் வந்துருக்கு. சோ இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்ப புறத்துல நம்ம அதுக்கு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணலாமா, என்ன பண்ணலாமான்னு பாக்கணும் இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு வெளியில புறத்துல ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அகத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதை வச்சுண்டு அது என்ன காமிக்கிறதோ அதை வச்சுட்டு வெளியில நம்மளுக்கு புறத்துல ஏதாவது சரி பண்ணணும்னா சரி பண்ணணும், செய்யணும்னா செய்யலாம், இல்லைன்னா அது அப்படியே விட்டுட வேண்டியது. புறத்துல சப்போஸ் ஒன்றும் செய்ய வேலை இல்லை அப்படின்னா அது அப்படியே நம்ம விட்டுடலாம், கண்டுக்காம விட்டுடலாம். இன்னொரு டவுட், முன்னாடி வந்து எனக்கு ஏதாவது இப்போ அந்த கிரியா குண்டலினி யோகா எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ அது ஐயா சொல்ற மாதிரி ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கேன். அப்போ அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுது, ஓகே எனக்கு இந்த மாதிரி பண்ணா இப்படி இருக்கும் அப்படின்னு. நான் இன்னும் ரெண்டு மூணு ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன், நீங்க நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி ஓகே விட்டுருங்கன்னு சொல்றீங்க. பட் அந்த சந்திரசேகர் ஐயான்றவங்க பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு, வா அவங்க ஒரு பிளிஸ் ஸ்டேட்ல இருக்காங்க, நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி அது அது பின்னாடி போனா திருப்பியும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுது, திரும்பியும் ஓ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கு, இந்த மாதிரி அடையணும்னா இதெல்லாம் பண்ணணும், சோ அடையறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுது. திரும்பியும் ஒரு சோ அது ஒரு சுழல் மாதிரி அதுலயே மாட்டிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. சோ இப்ப எதுவும் ஆசைப்படுறது இல்ல, எதுவும் தேவையும் இல்லை, அதனால அதை விட்டுட்டேன். பட் இது கரெக்ட் தானே? எஸ் அதான், இப்ப நீங்க யோகா அந்த மாதிரி பாத்துல போய் நீங்க அதுல ஏதாவது ஸ்டேட் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வெரி வெல், யூ கேன் கோ அஹெட் அண்ட் ட்ரை தட். நம்ம வந்து அந்த டாபிக்கே நம்ம எடுக்கல, நம்ம பேசுற டாபிக் நம்மளுக்கு வேற இல்லையா? சோ இது வந்து நம்ம அகத்தை புரிஞ்சுன்னு அதை வந்து அகத்தை நம்ம ஃப்ரீயா விட்டுடணும், புறத்துல நம்ம வேலை இருந்தா செய்யணும். சோ நம்ம மைண்ட ஃப்ரீயா இருக்கு, அந்த வந்து அந்த மைண்டுங்கிற மேனுவல்ல புரிஞ்சுட்டு அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம புற உலகத்துக்கு யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹெல்தியா வாழலாம். மைண்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்தி மைண்ட் அண்ட் ஹெல்தி பாடியா இருக்கலாம் நம்ம பார்க்கணும். நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து யோகா அதெல்லாம் சாதனைகள் எல்லாம் பண்ணி அதுல ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது தட் இஸ் எ டிஃபரெண்ட் ட்ராக். உங்களுக்கு அது வேணும் பண்ணணும்னா நீங்க தாராளமா அதை பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணி இது அடையணுங்கிறது தான் அவசியம் இல்லைன்னு சொல்றோம்.
இந்த யோகா பண்ணி அதெல்லாம் பண்ணா மைண்ட் வந்து எப்பயுமே இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் புரியலையோ நிஜமாவே சொல்றேன், நல்ல ஒரு எதையும் அடையறதுக்கு இல்ல, கண்டிப்பா ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம எதை பண்ணாலும் திரும்பி பேக் டு தி பிகினிங் இங்கதான் வரணும். சோ லைட் மைண்டட்னஸ், எல்லாத்தையும் ஒரு ஈஸி டேக்கிங். உங்களுக்கு தெரியல பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அது ப்ராப்ளம் சொல்ல மாட்டேன், இன்ஃபேக்ட் சேலஞ்சஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. காயத்ரி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? காயத்ரி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ் பண்ணியாச்சு மேம். ஆக்சுவலா இதான் மேம் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றேன் ஜூம் மீட்டிங். குட், வெரி நைஸ். வெல்கம். ஹலோ, கேக்குறதாமா? ஓகே, தேங்க் யூ மேம். கேக்குது மேம், கேக்குது. மேம் ஆக்சுவலா இப்போ லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு பர்சனல், அதெல்லாம் இங்க ஷேர் பண்ண முடியாது. இப்போ அந்த பீரியட் டைம் சொல்லுவாங்க இல்லையா மேம், ஸோ அந்த டைம்ல மட்டும் அந்த நமக்கு நடந்த விஷயங்கள்லாம் வந்து திருப்பி திருப்பி ஞாபகம் வருது மேம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதுல அந்த டைம்ல இருந்து அது வந்து எப்படி வெளியில வருது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா கொடுங்க மேம். அதான் சி பீரியட்ஸ் நம்பர் ஒன். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டது வந்து பர்சனல் ப்ராப்ளம்ஸ் லேடிஸ்க்கு நிறைய இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. என்னோட நம்பரை நான் இதுல கொடுக்கறேன், உங்களுக்கு பர்சனலா பேசணும் அப்படின்னாலும் நீங்க பேசலாம். லேடிஸ் எஸ்பெஷலி ப்ளீஸ் ஃப்ரீ ஃப்ரீ நீங்க வந்து பேசுங்க, வெளியில வாங்க, இந்த புரிதலை புரிஞ்சுக்கோங்க. என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணறதுக்கு நாங்க எல்லாம் இருக்கோம். ஸோ நான் நம்பரை இதுல அனுப்புறேன் சாட்ல, நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எப்ப வேணாலும் பேசலாம். இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, க்வெஸ்சன் நம்பர் டூ, இப்போ இந்த மாதிரி பீரியட் சைட்ல எங்களுக்கு இந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகுது, இதெல்லாம் எப்படி அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ நேச்சுரல். அது வந்து நீங்க முதல்ல அது நேச்சுரல் தான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அதனோட போராட மாட்டீங்க. நீங்க அது போராடாம இருக்கிறச்சே அது எந்த வேகத்துல வந்ததோ அந்த வேகத்திலயே போகும். இல்லைன்னா கூட உங்களை அறியாம நீங்க போராடி அது ரீட்டைன் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, இன் டியூ கோர்ஸ் அது தானா போயிடும். அதுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு திருப்பியும் அன்மியூட் பண்றேன் காயத்ரி, நீங்க பேசலாமா? ஓகே மேம். மேம் ஆக்சுவலா இப்ப சொல்றீங்க மேம், ஓகே புரியுது. பட் ஆனா அந்த டைம்ல எந்த ஒர்க்குமே பண்ண முடியல மேம், ஃபுல் டிப்ரெஷனாவே இருக்கு. பிரேக் ஆகுதுமா, இன்னொரு தடவை ரிபீட் பண்ண முடியுமா? மத்த டைம்ல நார்மலா இருக்கேன் மேம். ஓகே மேம், மத்த டைம்ல நார்மலா இருக்கு மேம், அந்த டைம்ல மட்டும் தான் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. நீங்க சொல்றீங்க ஓகே அது நேச்சுரல் தான், பட் ஆனா அதுல இருந்து வந்து ஏன் அதனால அந்த மாதிரி ஆகுது எனக்கு. உங்களுக்கு திருப்பி அன்மியூட் ஆயிடு, அன்மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் ஆயிடுது, அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. பண்ணியாச்சு மேம். சொல்லுங்க. ஓகே, பண்ணியாச்சு மேம். சோ மத்த சமயத்துல நார்மலா இருக்கு, அந்த மாதிரி தான் மட்டும் உங்களுக்கு ரொம்ப டவுனா இருக்கு. நார்மலா இருக்கு, ரொம்ப டிப்ரெஷன். ஆமா, எந்த வர்க்குமே பண்ண முடியல வீட்டுல, அப்படியே ஆஃப் ஆயிடுறேன் ஃபுல்லா வந்து படுத்துட்டே, ஃபுல் திங்கிங் வந்து அது மேலேயே போயிட்டே இருக்கு. நிஜமாவே பிசிக்கலா முடியல உங்களுக்கு, அது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணிதுன்னா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்ல பிசிக்கலாலாம் எனக்கு ப்ராப்ளம் இல்ல, மென்டலா தான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு நீங்க புறத்துல உங்களுக்கு வேலை என்ன இருக்கோ அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மனசு வந்து இட் டேக் அ பேக் சீட். அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அதை எட்டி எட்டி பாத்துட்டு இருந்தாதான் அது வந்து தன்னோட வேலையை அது ரொம்ப வாலாட்டும். அதை நீங்க கண்டுக்காதீங்க, அது அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல அது டவுனா தான் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம அடுத்த என்ன வேலை பாக்குறது அப்படின்னு புறத்துல நம்ம வேலை இருந்ததுன்னா அதை நீங்க பண்ணுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க புறத்துல என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு, அது ரெண்டு ரீசன்னால இருக்கலாம். பிசிக்கலாவே ரொம்ப டவுனா இருந்தது அப்படின்னா அப்ப நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த பாடிக்கு என்ன ரெஸ்ட் தேவையோ அதை நம்ம கொடுக்கணும். இது பிசிக்கலாலாம் எனக்கு ப்ராப்ளம் இல்ல, மென்டலா தான் எனக்கு இருக்கு அப்படின்னா அது மென்டலா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அப்ப அதுக்கு வந்து இப்ப குழந்தை வந்து அழுது, அது வந்து சாக்லேட் கேட்கறது, சாக்லேட் கேட்ட அப்புறமும் அது வந்து அழுதுட்டு இருக்கு அப்படின்னா ஆமா அது எப்படி இருந்தாலும் அப்படித்தான் அழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி மனசு வந்து ஒரு குழந்தை,
அது அப்படிதான் அழும். அதுக்கு நம்ம கேட்டது அது இப்ப அது உடம்புக்கு ரெஸ்ட் கொடு அப்படின்னா ரெஸ்ட் கொடுத்துனா அதையே மீறி அது அழுது அப்படின்னா அதை நீ மாட்டுக்கு அழுதுன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். அது அழக்கூடாதுன்னு நீங்க டிமாண்டோ பண்ணரிச்சேதான் அங்க போராட்டம் ஆரம்பிக்கிறது. அது அப்படிதான் அழும். இப்ப இந்த மாதிரி சமயத்துல அது வீக்கா இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்சஸ் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சோ அப்ப அது அப்படித்தான் அழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை புரிஞ்சுட்டோம், அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப அது போராட்டம் கம்மியாயிடும். Okay, ma'am. Okay. Thank you, ma'am. Thank you. Okay, ma'am. என்னோட நம்பர் கொடுக்கறேன். நீங்க you can make a note of it. Just check. Yeah. Okay, ma'am. அம்ச்சிருக்கேமா, நீங்க நோட் பண்ணிக்கலாம். பர்சனலா பேசணும்னா நீங்க பேசலாம். Okay, ma'am. Okay, sure. Thank you, ma'am. Thank you so much. Thank you. சரவணன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேம். மேம், இந்த இதுல மன வலிமைன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு சொல்லுவாங்க மேம், அதை பத்தி அது எதை சார்ந்தது மேம்? மன வலிமை அப்படிங்கிறது மனசை சார்ந்ததா, அது எப்படி மேம்? நம்ம ஐயா இதுல மன வலிமைன்னு எதுவும் சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்ல. நம்ம ஐயா பாத்துல சொல்லியிருக்காங்களா மன வலிமைன்னு? இல்ல, நாங்க சொல்றது பொதுவா சொல்லுவாங்க, மனசுக்கு வலிமை வேணும், மன வலிமை இருக்கணும், மனசோட வலிமை அப்படிங்கறது வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சாதாரணமா இந்த இதுல வந்து தீரநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அந்த சம நோக்கோட பாக்குறது அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மைண்ட பொறுத்த வரைக்கும் அது வந்து பிளஸ்ஸா இருந்தாலும் சரி மைனஸா இருந்தாலும் சரி அது இப்படித்தான் இருக்க போறது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம அதை அதனோட ஃப்ரீ ஃப்ளோல விடுறதுங்கிறது தான் அங்க தீரநிலை அப்படின்னு சொல்றது. அதுதான் ஆன்மீகத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க தெரியும். மன வலிமை அப்படின்னு அதைதான் மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு வேற எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். கீதா ராஜ்குமார், நீங்க ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணீங்க, உங்களை நான் அன்மியூட் பண்றேமா, நீங்க பேசலாம். ஹலோ, ராஜியா? ஐ அம் கீதா, டாட்டர் ராஜி. ஓகே, சோ ஸ்வீட். கம்பராஜன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார், இப்ப சரவணன் சார் கேட்டதுக்கு மன வலிமை, என்னைய பொறுத்தவரை மனம் ஆரோக்கியத்தை தான் மன வலிமைன்னு சொல்லியிருக்காங்க. உடல் ஆரோக்கியம் தான் உடல் வலிமையா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிறோம்னா நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். வலிமைன்னு மனசுக்குன்னு ஒரு தனியான வலிமை வந்து ஆரோக்கியம் தான் வலிமையா இருக்க முடியும். ஆரோக்கியத்தை தான் அதை வந்து மீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மன ஆரோக்கியம் தான் மன வலிமை. ஆமா ஆமா ஆமா, அதை நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எனர்ஜி செலவாகும். மனம் சார்ந்து அதுல போராடாம எனர்ஜி அங்க லோவா செலவாகும். லோவா செலவாகிறப்ப மனம் வலிமையா அதாவது ஆரோக்கியமா இருக்கும். அப்ப புறத்துல நம்மளுக்கு வந்து அது அது வந்து நல்லா இருக்கும். அதனால அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு நினைக்கிறேன். சரவணன், உங்களுக்கு புரியலன்னா நீங்க திருப்பியும் கேட்கலாம். தேங்க்யூ சார். கம்பராஜன் ஐயா சொன்ன கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற யாராவது கேள்விகள் இருந்தா ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன். எஸ் சரவணன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா சொன்ன கருத்துக்கு ஓரளவுக்கு நான் பேலன்ஸ் ஆகுது மேம். எனக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்குது ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகுது. இன்னும் நான் திருப்பி செக் பண்ணி அதில் டவுட்னா இது பண்றேன் மேம். ஷியோர் ஷியோர், கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். மதியழகன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எஸ் சார், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கு. இல்ல, இந்த மன வலிமை பத்தி
பேசும்போது அது கொஞ்சம் வேர்டு வித்தியாசமா தான் இருக்குது. நீங்க அவர் கேட்கும் போது டக்குன்னு மன வலிமைக்கு என்ன பதிலுங்கும் போது ஒரு வித்தியாசமா தான் இருக்குது. இப்ப கம்பராஜன் ஐயா சொன்ன மாதிரி உடல் அசைய அசைய உடலுக்கு பலம், ஆனா அது அதுக்கு ஆப்போசிட் மனம் அசையாம இருக்க இருக்க மனசுக்கு பலம். இந்த இடத்துல வந்து மனதோட வலிமைங்கிறது வந்து மனதோட இயற்கை நிலையை வந்து இயற்கையா விடுறது தான். இது கொஞ்சம் அசைஞ்சதுன்னா இப்ப பாத்தீங்கன்னா மரம் இருக்குன்னா மரம் ஆடலாம், ஆனா வேர் ஆடக்கூடாது. மரம் வந்து உடலை வச்சுக்கணும், இந்த வேர் வந்து மனமா இருக்கு, அதுக்கு அடித்தளமா இருக்குது. இப்ப வீடு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அஸ்திவாரம் தெரியவே தெரியாது, ஆனா அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னா என்ன அசையக்கூடாது. இந்த இடத்துல மனங்கிறது வலிமை வந்து அதுக்கு ஏதாச்சும் நம்ம சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் செயல செஞ்சு ஏதாச்சும் வலிமை வச்சுக்கணும்னா முடியாது. செயல் மூலியமா அதுக்கு எந்த பலனும் கொடுக்கக்கூடாது. அது நேச்சுரலா அது அது இருக்கிற ஸ்டேஜே வந்து வலிமையா தான் இருக்குது. ஆனா நான் அதுக்கு நம்ம ஏதோ திரும்ப அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம வீக்கா இருக்கணும்னு நினைச்சிட்டு ஏதாச்சும் செஞ்சோம்னா அது வீக்கா தான் ஆகும். இல்ல அது வேற விதமா செயல்பட ஆரம்பிச்சு, இயற்கையா செயல்படுறத வந்து வேற விதமா செயல்பட ஆரம்பிச்சோம். இந்த விஷயத்துல இருந்து வலிமைங்கிறத வந்து அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நம்ம எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் அதை அது போக்குல விடுறதுதான் வலிமையா இருக்குன்னு கருத்து. ஆமா, பாடி வந்து நீட்ஸ் எஃபோர்ட் பட் மைண்ட் வந்து வொர்க்ஸ் ஆன் எஃபோர்ட்லெஸ்னஸ். ஆமா, அதாவது உடல் இருந்தா கூட அதுக்கு ஆதாரமா மனசு தான் இருக்கு. இப்ப நம்மளுக்கு உடல் ஏதாச்சும் பாதிப்புனா கூட வெளிப்படையா தெரிஞ்சிருது உங்களுக்கு, வெளிப்படையா நிறைய இருக்கு. ஆனா இப்ப பாருங்க மனம் பிரச்சனை எவ்வளவு பேர் இப்ப ஐயாவோட கருத்து வந்து இது எவ்வளவு பேருக்குதா இருக்கு, இது சரிப்பட்டோம்னா உடல்ல பாதி வியாதி குணமாயிருத்த. என்ன மருந்து கொடுத்துற முடியும், உடல் பாதிப்பு தான் தெரியுது அதுல. ஆனா பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து மனசுதானே பாதிக்கப்பட்டுருக்குது. அப்ப இவரு சார் கேட்ட கேள்விக்கு வந்து மன வலிமைங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து வலிமையா இருக்குது, வலிமையா தான் இருக்குது. அந்த வலிமையா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாது, எதுவுமே செய்யாம விடுறதுதான் அது மனச வலிமையா வச்சுக்கிறது. அது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேணாம்னு சொல்லி தரான். மந்திரம் ஜெபிச்சீங்கன்னா மன செம்மையா இருக்கு. இப்ப நம்ம அதுக்கு செய்ய வேணாம்னு தான் சொல்லிக்கிறாங்க. மனமது செம்மையானா மந்திரம் எல்லாம் செம்மையாமைன்றது திருமூலர். அப்ப அதனால மனசுக்கு பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா வாசியை உயர்த்த வேண்டாம், வாசியை நிறுத்த வேண்டாம் இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய யோகா செஞ்சா கூட அது வந்து இந்த மனச பாத்தீங்கன்னா மனசு அது போக்குல விட்டுருதான் சொல்லி இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய அந்த இடத்துல வந்து மனமது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையான். அப்ப மந்திரம் ஜெபிக்க வேணாம்னு சொல்றதுக்கு வந்து மனசை கட்டுப்படுறதுக்கு எந்த மந்திரமும் நமக்கு சொல்ல தேவை கிடையாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி முன்ன ஆரம்பத்துல பேசின உங்களோட கருத்து தான் அதுக்கு பதில. ஏன்னா டக்குன்னு அந்த மன வலிமைங்கிற மாதிரி ஏதோ வேற சப்ஜெக்ட் மாதிரி தெரியுது. அது நேச்சுரலா நம்ம அதை போக்குல நீங்க சொல்ற மாதிரி இப்ப சும்மா இருக்கிறது தான் அந்த அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதான். ஆனா அப்படியே ஆப்போசிட் உடம்புக்கு நம்ம எக்ஸசைஸ் செய்யணும், அது செய்யணும், யோகா செய்யணும், ஆசனம் செய்யணும், என்னென்ன செய்யணுமோ இப்ப வந்து செய்யலாம். இப்ப அவங்களுக்கு சொன்ன தீர்ப்பு அதான். இப்ப அவங்களுக்கு வந்து அந்த தீர டைம் டிப்ரெஷன் உடல் பாதிப்பு இருக்கும்போது கண்டிப்பா அதை நம்ம சரி பண்ணிதான். ஆனா அது உடல் பாதிப்பே இல்லை அப்படிங்கும் போது மனசு சம்பந்தமானா ஐயாவோட தீர்வு தான் எல்லாத்துக்கும் மருந்து, குரு மருந்துங்கிற மாரி அதுதான் ஒரு மருந்துன்னு சொல்ல வந்தேன். அடுத்த கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கலாம். கம்பராஜன் சார் வண்டர்ஃபுல் சார் அப்படின்னு மதியழகன் சாருக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கார். தேங்க்யூ சார், ரெண்டு பேருக்கும் தேங்க்யூ. ஸோ இன்னும் கொஞ்ச நிமிஷங்கள் தான் இருக்கு, கேள்விகள் கேட்க விரும்புறதுனால ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, சோ கேள்விகள் எதுவும் இல்லை. சோ பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும்